ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் அரவிந்த் மோட்டோ வ்ளாக். நம்ம இன்னைக்கு எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பின்னாடி பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமா நதி டேம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோரணமலை கோயிலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த டேமு வந்து இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, போகிற வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டு, செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நாய்கள் நிறையா நிற்குது. நான் வேறு எதுவும் மிருகம் இருக்குன்னு நினச்சேன், பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாய் தான். நேற்று அச்சன் கோயில் போகும்போது ஒரு லக்குன்னு தான் சொல்லணும், டக்குன்னு ரோட்டை கிராஸ் பண்ணி ரெண்டு மான் போச்சு. செம்மையாக இருந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங். பார்த்தோடனே ஓகே, அப்போ மான் பார்த்துட்டோம் அப்படின்னு. நான் யானை எதுவும் வரும்ன்ட்டு தான் பயந்து பயந்து போயிட்டுருந்தேன் அந்த ரோட்டில் போகும்போது ஃபுல்லாகவே. டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மான் வந்ததும் ஒரு செம்ம ஹாப்பி. மேலே போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா ரொம்பவே டயர்டாயிடுச்சு. எங்கன்னு கேட்கணும், நம்ம தோரணமலை மேலே போயிட்டு வந்தது. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரைட் எடுக்க வேண்டும். ஓகே, இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையம் அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த டேம்ங்கிறது இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு ரோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஒரு கவனிப்புங்கிறத விட பராமரிப்புங்கிறது இல்லாமல் தான் இருக்குது ஏரியா. பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரம், செமையாக இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காடு தான். ஆனால் மேலே ஒரு அண்ணன் சொன்னாங்க, நான் மேலே தோரணமலை முருகன் கோயிலுக்கு போயிருக்கும்போது அங்கேயும் அடைச்சி தான் இருக்குது, இருந்தாலும் போங்க, போனால் கேட்டால் உள்ளே விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் எப்படி உள்ளே விட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அந்த சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகள் தான், எங்கே பார்த்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை தான். அப்படி நம்ம பின்ன ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேற்கு தொடர்ச்சி மலை, செமையாக இருக்குல்ல. நம்ம தென்காசி மாவட்டத்தில் மட்டும் நம்ம இதுவரைக்கும் இப்போதைக்கு கவர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நாலு டேமு. இது நாலாவது டேம்னு நினைக்கேன். ஃபர்ஸ்ட் டேம் பார்த்திங்கன்னா நேம் மட்டும் கரெக்டாக தெரில, அது ஒன்று வச்சுக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அடவி நயினார் டேமு, அது போனோம். ரெண்டாவது டேம் மேக்கரை டேம், அது போனோம். அடுத்து மூணாவது டேம் பார்த்திங்கன்னா, மூணாவது டேம் எங்கே போனோம், குண்டாறு டேம். குண்டாறு டேம் போயிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ரமாநதி டேமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கடனாநதி டேம், அஞ்சாவது டேமுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு டேமு. அஞ்சு டேமுக்கும் நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். இப்போ இது நாலாவது டேமு போயிட்டுருக்கோம். ஓகேங்களா, இப்போ இதில் ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து உள்ளே போனோம்னா டேம் வரும். டேம் உள்ள போலாம்ல, குளிக்கல, சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம ராமாநதி டேம் உள்ள வந்தாச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ உள்ள போயிட்டு இருக்கோம். அங்கே கேட்லே கேட்டோம், ஒரு தாத்தாட்ட கேட்டோம் பார்த்துருப்பீங்க எப்படியும். என்ன சொல்லிட்டாங்கன்னா குளிக்கிறதா இருந்தால் உள்ள அலோடு கிடையாது, சும்மா போய் பார்க்கலாம். சும்மா உள்ள போய் பார்த்துட்டு உடனே வந்து ஐடியா போய் சும்மா பார்த்துட்டு கூட வரக்கூடாதா? இல்லை சார், அனுமதி இல்லை. ஐடியா இதுவா? ராமநதி. அந்த டேமும் விடுவாங்களா? அப்படியா? அப்படியா? சும்மா கீழே இருந்து பார்த்துட்டு கூட வரக்கூடாதா?
ஒரு நாளைக்கு ஒரு 20000 ஆளு 30000 ஆளு இந்த டேம்ல குளிக்க தான் இருக்கு. அங்க பண்ண அக்கிரமத்தை பத்தினா அத ஊர்காரங்க மெட்ராஸ் திருச்சி கோயம்புத்தூர்ன்ட்டு பெரிய சிட்டி காட்டுல எல்லாம் வந்து கார் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 10-20000 கார் வந்து போகுது. அப்படி குடிச்சாங்க வாட்டர் வீட்டுகள் எல்லாம் கொண்டாந்து போட்டு அடைக்கி அதை கறியை வரட்டி திரும்பி அலைக்கழிச்சு டேம்பே நார வச்சுட்டாங்க. பொம்பளையில கூட்டியாந்து பூரா அந்த மரமட்டை காட்டுக்கு கொண்டு போய் அதான் சொன்னாங்க. ஒருத்தர் ஒரு அண்ணன் மேலே சொன்னாங்க கலெக்டர் வரைக்கும் இது ஆவலாதி இதா கலெக்டர் வரைக்கும் போய் இப்போ கலெக்டர் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அந்தால உள்ள யார் யாருமே அன்னைக்கு கொடுக்கலாங்க. இப்போதைக்கு விவசாயிகள் மட்டும் அவங்களும் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், பட்டா இது கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரம் பெர்மிஷன் கொடுப்போம் வயக்காட்டுக்கு போயிட்டு வரது. சரி சரி, அவங்களும் குளிக்க அண்மை கிடையாது. வயக்காட்டுக்கு போகிட்டுலாம் வயக்காட்டுக்கு போயிட்டு வர. அதான் கேட்லேயே ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க குளிக்கலாம் கூடாது, வேணா சும்மா போய் பார்க்கனா போங்க அப்படின்னாங்க. பார்த்ததுக்கு எதுக்குமே அனுமதி கிடையாது. அப்படி குடித்தாலே போதும். நான் தான் டேம்ப பார்க்க போகிறேன், டேம்ப பார்க்க போகிறேன், ஒரு நாளைக்கு 1000 பேர் போவானு மங்க பழைய விட்டாலும் தண்ணியோடும் குளிக்கிறதுக்கெலாம் இல்லை, குளிக்கிறதுக்கு சும்மா பார்க்குறதுக்கு தான். பார்க்குறதுக்குனா டேம்பு தான் பார்க்க காசு பிரியா. ஆமாம், வந்து இப்போ போனால் மேலே டேம்புமே எல்லாம் போய் மேலே தண்ணி எடுக்க எப்படி கிடைக்க நானே எல்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய கணக்கில் பார்த்துட்டு வரக்கூடிய கணக்குனால தான் உள்ளே போகலாம். சும்மா நீங்கள் வேணால் இந்த வாட்டையை போயிட்டு அப்படி டேம்பு சைடில் டேம்பு இருக்குன்னு வேணால் பார்த்து போகக்கூடிய கணக்கில் தான் 10 நிமிஷத்தில் போயிட்டு திரும்ப வரலாம். அதுக்கு எப்போ அது பிரயோஜனமே இல்லைல்ல. போனால் நீங்கள் இப்போ மேலே போய் தண்ணி எப்படி கிடக்கு என்னன்னு மேலே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்து வந்தால் தானே அந்த டேம்பு பார்க்க போகிறதே ஒரு மரியாதை. அதான் இப்போ எல்லாம் க்ளோஸில் இருக்கா செஸ்ட்டு இப்போ போயிட்டு பார்த்துட்டு அப்படி வர்றதுன்னா கொஞ்சம் இவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இவன் வேலை காலி ஆயிரும்ட்டு இவன் பயந்து போய் தான் இப்போ மொத்தத்துக்கு யாரையுமே விட முடியும். இவன் இருக்கவங்க அப்படி உடனே போட்டுவாங்க. ஜெய்க்கு நேராக போன அடிச்சிடும், ஜெய் போனால் போன அடிச்சிடும், போனால் அங்கேருந்து இவனுக்கு வந்துடும். ஓகே காய்ச்சி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கேட்டு பார்த்தோம் உள்ளே உடலை. ஸோ நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப போகிறோம். இந்த வீடியோங்கிறது இதோட முடியுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ராமநதி டேமோட சின்ன கிளிப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் விரைவில். சி யூ, பாபாய், டாடா. இதனால் உங்களை பாய் பாய், டேக் கேர்.